இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ இது. ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா கூட இது நம்மளும் இந்த நானும் இந்த ஸ்டேஜை தகர்ந்து வந்திருக்கேன். ஸோ நீங்க அதனால நினைச்சு நீங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி இருந்தா கூட எனக்கு நான் ரொம்ப கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சே சொல்லலாம். அதுக்கப்புறம் மிச்சப்படி இதே வந்தவாலும் அவளும் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸில். அவளுக்கு தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்னென்னா இப்போ நம்ம அம்மா அப்பாவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற போது அந்த அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆறுது. என்னதான் வயசானவா இருந்தாலும் கூட தெரியும் வயசானவ கூப்பிட்றான்னு தெரிஞ்சால் கூட டாக்டர்ஸ்லாம் சொல்லிவிடுவா சம்டைம்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் தான் ஒரு வருஷம் தான் அப்படி சொன்னால் கூட அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சரி பயங்கர டிஃபிகல்ட். அது மாதிரி ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் அது. ஸோ எந்த விதத்தில் எப்படி வந்து அது மாதிரி இருக்கும் அவளுக்கு வந்து எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவளை மேலே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லலாம். அதான் நீ சொன்ன மாதிரி வந்து முதல்ல சொல்லுங்கள், அது வந்து ரெக்வஸ்டட் வீடியோ. அதனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அம்மா அப்பான்னு கிடையாது, யார் நெருக்கமான யார் எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அது வந்து ஈடு செய்ய முடியாது. வெளியே இருக்கோ வந்து அதுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அதை வந்து சமாளிச்சிடவே முடியவே முடியாது. அந்த இழப்புங்கிறது வந்து அந்த சம்மந்தப்பட்டவாளுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும். வேற ஒருத்தர் போய் அதை வந்து பேசி சமாதானம் பண்ணுறது கஷ்டம். அவாலே மீண்டு வந்தாங்க, அவாலே மீண்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து இந்த இழப்பு வந்து எப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் சில விஷயங்கள் புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு இதிலேருந்து கொஞ்சம் அப்போதைக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இதில் நான் வந்து மெயினாக வந்து மூணு டாபிக்ஸ் எடுக்கலாம் இருக்கேன். இது எப்படி இதிலேருந்து அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி வேறு நெருக்கமான யாராக இருந்தாலும் சரி ஒரு இழப்பு அப்படின்னு வரும்போது அதுலேருந்து மீண்டும் எப்படி வருது. இப்போ வந்து சர்வசாதாரணமாக சொல்லிடலாம், நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த காலத்தில் நிறைய பேர், நான் நிறைய பசங்க பார்த்துருக்கேன், சின்ன பசங்களே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்காத பசங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான். மனசுக்குள்ளேயே வந்து எவ்வளோ ஆசை பாசங்கள் இருந்தாலுமே ப்ரிப்பேர்டாக இருக்கிற பசங்களை பார்த்துருக்கேன் நான். அந்த அளவுக்கு டிட்டர்மின்டாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிற பசங்க கூட இருக்கும்போது இல்லாததை பற்றி யோசிக்கிறது விட இல்லைங்கிற போது இருக்கிற அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து சமாளிக்கிறது கஷ்டம். அது ப்ராக்டிக்கல் அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், அதையும் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு திடமாக இருந்த பசங்களே இல்லை அப்படிங்கிற போது உடஞ்சிடும். ஸோ இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியே இருக்கவங்க வந்து ஆறுதல் சொல்கிறது கஷ்டம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இது அடுத்து ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என் மனசுக்கு தோன்றது வந்து ரிச்சுவல்ஸ். அதாவது நம்ம இந்திய இதுலேயே வந்து கலாச்சாரத்துலேயே வந்து நிறைய இதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஒருத்தர் தவறிட்டார் அப்படின்னா அன்னைக்கு பண்ணுற காரியமாகட்டும், அன்னையிலேருந்து அந்த கல்லுன்ற விஷயத்துலேருந்து மூணாம் நாள்லேருந்து பத்தாம் நாள் காரியம், அதுக்கப்புறம் மூணாம் மாதம், ஆறாம் மாதம், ஒன்பதாம் மாதம், திவசம் இப்படின்னு சட்டத்திட்டங்கள் கடுமையான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். சில வாத்தியாரெலாம் வந்து சரியாக நம்ம பண்ணலைன்னா கோவப்படுற வாத்தியாரெலாம் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து ஸ்ட்ரிக்ட். இது வந்து மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கேன், இதனால் என்ன பயன் அப்படின்னு தோணும் நமக்கு. போகிறவா போயாச்சு, இதை போய் உட்காந்துட்டு பண்ணுறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா எல்லாருக்குமே தோணும். மேலோட்டமாக பார்த்தா இப்படி தான் தோணும். ஆனால் இதுக்கு பின்னால் நிறைய கருத்து இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இது சொல்கிற வாத்தியார்களாகட்டும் சொல்கிற முறைகளாகட்டும் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டேஸில் இல்லை பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டேஸில் வந்து தவறி போனவா வந்து அந்த இடத்துல இருப்பா அப்படிங்கிற ஒரு ஐதீகம் சொல்லுவோம். அங்கே தான் இருப்பான், இல்லைன்னா என்ன சொல்லுவான்னா மேலே போனவா உனக்கு வந்து ஆசி உன்னோட அவளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் சில பேர் வந்து அந்த ஹோமம் இருக்கு இல்லையா, அந்த ஹோமத்திலேருந்து வர்ற ஜோதியில் வந்து அவளுடைய உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு எல்லாமே வந்து நீ வந்து ஒரு
பகுத்தறிவுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது யாரும் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவா யாரும் கிடையாது. இது வந்து அறிவு தான், இது வந்து அறிவுங்கிறத விட ஞானம்னு சொல்லலாம். இந்த விஸ்டம் அப்படிங்கிறது வந்து நிறைய படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது என்ன தெரியுமா, என்னை பொறுத்தளவு என்னென்னா, இது வந்து இது வந்து ஒரு ஆறுதல், மிகப்பெரிய ஆறுதல். போறவா போனாலும் இருக்கவாள காப்பாத்துறாங்க அக்கறையில் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். ஒரு டிப்ரெஸ்ட், பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்கான்ட்டு போய் போனவா போயாச்சு, நீ ஒன்றுமே பண்ண முடியாது, மனசை தேற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறத விட, இந்த இதெல்லாம் பண்ணு, இன்றைக்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்கும், இன்றைக்கெல்லாம் அவர் உன் கூட தான் இருப்பார், இந்த சாப்பாடு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி போடும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு டைவர்ஷன் கொடுக்கறது இல்லையா, அது ரொம்ப கரெக்டாக. செத்து செத்து போகிறான்னு தெரியும், டக்குன்னு போயிட்டான்னொன்னே எனக்கே இருந்தது இல்லையா, என்ன நடக்கிறதுமே எனக்கு சுற்றி தெரியாது, தலைப்பினிக்கல காலேஜை பற்றி தெரியாது, அதை பற்றி தெரியாது, ஒன்றுமே அது தெரியாது. ஆனால் சாதம் படிக்க அந்த பண்ணணும் அப்படின்னும் போது டக்குன்னு எந்த குளிச்சு அதை வந்து ரொம்ப ஒரு பயபக்தியாக பண்ணுற போது இந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க ரொம்ப அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் பண்ண போறோம், அப்பா பண்ண போறோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது ஒரு இதில் டக்குன்னு எழுந்துட்டு குளிச்சுட்டு பண்ணுறோம். அவளுக்கு பிடிச்சதா பிடிச்சத பண்ணதா சொல்லுவா. சோ அப்படிங்கும் போது நமக்கு என்ன தோணும், சரி அவ இருக்கா நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு 5% ஒரு நம்பிக்கையோ இல்ல டைவர்ஷனை கொடுக்காத அது கண்டிப்பா கொடுக்கும் இல்லையா. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இந்த ப்ரொசீஜர் மடி இடின்னு பண்ணிட்டு இருக்கும் போது என்னன்னா, நம்ம கொஞ்சம் நம்மளோட அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே வரும் அதுலேருந்து, கண்டினியூஸாக இதுலேயே இல்லாமல் ஏன்னா அப்படியே போயிட்டோம்னு வச்சுக்கோ டிப்ரெஸ் ஆகிடும் மனசு. ஸோ அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு அக்கறையில் பண்ண ஒரு விஷயங்கள் இந்த ரிச்சுவல்ஸ்லாம். ஸோ யாராக இருந்தாலும் என்னுடைய வந்து சின்சியர் அட்வைஸ் வந்து, யாராக இருந்தாலும் இதில் வந்து மதம் ஜாதி அதெல்லாம் வரக்கூடாது, யாராக இருந்தாலும் இப்போ நமக்கு நெருக்கமானதாக அந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னா இதுக்குன்னு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது, நம்ம மனசுக்கு நல்லது. அதுதான் இதெல்லாம் வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாம். அதனால அமாவாசையும் நிலாவும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வரும். இந்த மகாலய அமாவாசையில் கூட சொல்லியிருக்கேன், இந்த மகாலய அமாவாசை அப்படின்னா ஆலயம் அப்படின்னா எல்லாம் கூட்டாக சேர்றது ஆலயம் அர்த்தம். அது எங்கே மகாலயன்னு எங்கே சேர்றது, மனசில் சேர்றது, புத்தியில் சேர்றது. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து புத்தியில் சேரும்போது டிப்ரெஸ்ட் ஆகும், அதை வெளியே கொண்டு வரத்துக்கு தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் சொல்கிறது, பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த அமாவாசை அப்படின்னு சொல்கிறது, நிலாவோட கம்பேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு சேஞ்ச் வரதுக்காக. ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட், இது வந்து ஃபாலோ த ரிச்சுவல்ஸ் நான் சொல்கிறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு. என்னென்னா நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கவள்கிட்ட வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்போம். அடுத்தவாளுக்குன்னா வெளியே வந்து யாராவது வரா அப்படின்னு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்போம். நம்ம மனுஷன் அதுன்னு சொல்லலாம், அம்மா அப்பா அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து மனசுள்ளே அவன் மேலே அவன் மேலே அன்பு இருந்தால் கூட இதுமாதிரி சேர்ந்து என்ன ஆகுனா ஒன்றும் பண்ணியிருக்கலாமோ பண்ண அவள் விட்டுட்டோமோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கிட்டி வேறு வந்துடும் அப்படி வந்து அது வந்து ரொம்ப வந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுறது ஒரு மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா நம்ம வந்து பண்ண போறோம், பதார்த்தங்கள் பண்ண போறோம். அதுக்குதான் அவ சொல்றா, அப்பாவோ அம்மாவோ நம்ம நெருக்கமானவளோ அவளுக்கு என்ன பிடிச்ச பதார்த்தங்கள் என்னன்னு கேட்டு அதை பண்ண சொல்றாங்க. அதுக்கு என்ன, அது காரணம் என்ன, நம்பிக்கை என்ன அப்படின்னா அவ வந்து சாப்பிட போறா, அவ ஒரு அவளுடைய உருவத்திலேயே வந்து ஒருத்தர் உட்கார வைப்பாங்க. சில பேர் வந்து சில நிறைய சமயத்தில் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே தோணும், அவரை வந்து இறங்கின மாதிரி தோணும் நமக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா,
மனுஷன் இருக்கும்போது வந்து அவ சாதாரண பேசினோட சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிஸி டென்ஷன் எரிச்சல் கோமா வரும், நேரங்காலம் புரியாமல் இருக்காளே அப்படின்னு தோணும். ஆனால் போனதுக்கு அப்புறம் எவ்வளோ அது அதெல்லாம் நினைச்சாலும் எவ்வளோ ஒரு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு அது. அதெல்லாம் ஜாஸ்தியாக சேர்ந்துட்டு ரொம்ப மனசு வந்து ஒரு வெளில வரத்துக்கு கஷ்டமாக தானே இருக்கு, கஷ்டம் அதெல்லாம் தோணிட்டு இருக்கும். இதுதான் வந்து நான் அடுத்தது என்ன சொல்லுவேன், அடுத்த என்னுடைய சொல்யூஷன் என்னென்னா நெகட்டிவ் அப்ரோச். அதாவது முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒருத்தர் இருக்கும்போது அவகிட்ட இருக்கிற பாசிட்டிவை பார்க்கறத விட நெகட்டிவ் தான் நம்ம நிறைய பார்ப்போம். அதை வச்சு தான் நம்ம அவளை வந்து ஜட்ஜ் பண்ணுறதே நிறைய இடங்களில். இது நெகட்டிவ் தான் தோணும் இருக்கும்போது. ஆனால் அதே மனுஷன் வந்து போனதுக்கப்புறம் நம்ம மனசு அப்படியே மாறிடும், அந்த நெகட்டிவ்லாம் மறைஞ்சிடும், மறந்துடும், வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வந்து அவள் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கா, எப்படி இருந்த எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு அந்த சுய பச்சாதாபம் வரும், அந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா இதை அப்படியே மாற்றிருந்தோம் அப்படிங்க. எப்படின்னா சொல்கிறேன் கேட்டு, இதுக்கு தான் இந்த நெகட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது. இப்போ அந்த நெருக்கமானவர் வந்து தவறிட்டார் அப்படிங்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ மனசில் வந்து என்ன உட்கார வைக்கணும் அப்படின்னா, அவரால் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு ஏமாற்றமோ இல்லை நம்ம எதிர்பார்த்து நடக்காத விஷயங்களை மனசில் கொண்டு போய் வம்படியாக உட்கார வைங்க அப்படிங்கிற, வம்படியாக உட்கார வைக்கணும் இல்லையா. இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒன்றுமே கிடையாது, இது வந்து இதுதான் வந்து இந்த வாருங்கிறது தான், இதுதான் உண்மையான வார் அப்படிங்கிறது. மனசோட நீ மனசோட இருக்கிற போராட்டங்கள் சிந்தனைகளை வந்து அந்த போராட்டங்களை நீ வந்து எதிர்நீச்சல் போடணுங்கிறது இப்படி தான் போடணும். அவள் நம்ம நம்ம நமக்கு வந்து எதிர்பார்த்தது நம்ம எதிர்பார்த்தது செய்யாத விஷயங்கள், நமக்கு வந்து சில சமயத்தில் ஏதாவது இரிட்டேஷன் இருக்குல்ல, அதை பற்றி சிந்தனைகளை வம்படியாக எடுத்துன்னு போய் தலையில் வந்து உட்கார. ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது, ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நமக்கும் நல்லது, நம்மளை நம்ம கூட இருக்கிறவங்க நல்லது நல்லது. ஏன்னா அதில் இதுலேருந்து நம்ம வந்து சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். இது வந்து ரெண்டாவது அப்ரோச். மூணாவது அப்ரோச்சுங்கிறது வந்து பாசிட்டிவ் அப்ரோச். இந்த பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அவளுக்கு வந்து என்னன்னா அவள் உடம்பு உபாதைகள்லாம் இருக்கிறதுனால இன்னும் கஷ்டப்படாம போயிடணுமே, யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அவள் வந்து போறது வந்து ரொம்ப ஆசையா இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம இருந்தா இன்னும் கஷ்டப்பட்டுருப்பாளோ அப்படின்னு ஒருத்தவணி நம்மளே சமாதானப்படுத்திக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தையா இருக்கவங்களுக்கு எல்லாம் சம்டைம்ஸ் அம்மா அப்பா இல்லாம அப்படிலாம் கஷ்டப்படுற போது உங்க கடல் இந்த அளவுக்கா திருமணம் கொடுத்துருக்காரு என்று சந்தோஷப்பட்டிருந்தேன். சரி அவ்வளவுதான் கொடுப்பேன் உங்களுக்கு, அவ்வளவுதான் அட்லீஸ்ட் அவன் ஆத்மா சாந்தி ரிட்டர்ன் நினைச்சு ப்ரே பண்ணிக்கலாம் இல்லையா. கரெக்ட், அப்படிதான் அப்படி இருக்கலாம் ப்ராக்டிக்கலா கரெக்ட். இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நமக்கு நெருக்கமானவா பிடிச்சமா பிடிச்சவா தவறி இருக்கும்போது அந்தனால வந்த ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த இழப்பு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அம்மாவோ அப்பாவோ இல்லை நெருங்கின உறவோ அதை தாண்டி நமக்கு பிடிச்சது விஷயங்களை அவள் பண்ணியிருக்கான் இல்லையா. அவனால் முடிஞ்சதோ முடியலையோ ஆனால் பண்ண விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு இருக்கிறது காரணம் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காவா. ஸோ இந்த கடமையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கடமையை நம்ம திருப்பி நம்ம பண்ணுறது தான் வந்து அவளுக்கு செய்கிற நன்றியாக இருக்கணும் இல்லையா. இதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். ஸோ நம்ம கூட இருக்கவா, அதாவது அண்ணன் தம்பிகளோ இல்லை அம்மா அப்பாவோ கூட இருக்கவாடா, அப்புறம் அதுக்கு அடுத்த வர சந்ததிகள் அவாகிட்ட நம்மளால் முடிஞ்சதை மட்டும் பண்ணக்கூடாது, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்துக்கணும் இல்லையா. இதுதான் வந்து பக்தியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அடிப்படைங்கிறது அன்பு, எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிறது அன்பு. அந்த அன்பை எப்படி கொடுக்கணும், நம்ம கொடுக்கறது பெருசு கிடையாது, அதை நான் சொல்லலை, பிரதிபலன் கிடையவே கிடையாது, அதுதான் அன்பு. நான் சொல்றது வந்து அன்பை கொடுக்கறது போற இடத்தை புரிஞ்சு கொடுக்கணுங்கிறது
யார் மேல அன்பு செலுத்துறமோ, யார் மேல அன்பு செலுத்துறமோ அந்த இடத்தை புரிஞ்சு அன்பு செலுத்தணுங்கிறேன். அதனால தான் அந்த ஈர்ப்பு, நம்ம ஏதோ ஒரு இழப்புல அந்த ஈர்ப்பு வந்தது காரணம் என்னன்னா, நமக்கு பிடிச்சது ஏதோ பண்ணியிருக்காவா இல்லையா. அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துல நம்ம செலுத்தணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்சது மட்டும் பண்ணக்கூடாது, போகிற இடத்துக்கு என்ன தேவையோ அதை சப்ளை பண்ண முடியுமா, அப்படி பண்ணால் தான் நம்ம அவாளுக்கு செய்கிற நன்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு யோசிக்கணும், அம்மா அப்பாவை தவறிட்டா அப்படின்னா, நம்ம அந்த இழப்பு வந்து ரொம்ப நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னா, அது காரணம் வந்து என்ன, அம்மா அப்பாங்கிற அந்த உறவை தாண்டி அந்த ஈர்ப்பு வந்து அவள் வந்து நமக்கு செஞ்ச உதவி இல்லையா, நம்ம மேலே வச்ச பாசம், நமக்கு பிடிச்சதை செஞ்சது அவள், அதை வந்து நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு இல்லை நம்ம கூட இருக்க வாழ்க்கு நம்ம செய்யணும். இது வந்து நம்மளுடைய கடமை. அது வந்து நம்ம நம்மளை விட்டு போனவாளுக்கு செய்கிற நன்றி. இது மூணு வந்து கண்டிப்பாக இது மூணு வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கேன், ஓரளவுக்கு நம்ம இந்த 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 கவலையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சொன்னே அப்படி நின்ற கூடாது, வண்டி நின்ற கூடாதுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்த பிராக்டிஸ் எல்லாம் ப்ரொசீஜர் இதெல்லாம் நின்று துணிச்சுக்கோ, எல்லாம் ஸ்தம்பிச்சிடும் இல்லையா, அதனால தான் இதெல்லாம் வந்தது. நீ வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக இருந்து சரி இன்னும் நம்ம வந்து இருக்கவாளை பார்க்கணும் அப்படின்னு நீ போயிட்ட அப்படின்னா உனக்கு தேவையே இல்லை, இந்த ப்ரொசீஜர்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், என்னோட கருத்து சொல்கிறேன், நீ வந்து 100% ப்ராக்டிக்கலாக இருக்க நீ. ஆமாம், நீ அப்பா அம்மா தவறிட்டா, யாரோ நெருக்கமான தவறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இனிமேல் வந்து குழந்தைகளை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு நீ எந்தெந்த நீயா போயிட்ட, நீயா அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டனா உனக்கு இதெல்லாம் தேவை. அப்படி இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் தேவை. எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல. நம்ம வந்து ஏன்னா இந்த இழப்பை வந்து நானும் சந்திச்சிருக்கேன், நீயும் சந்திச்சிருக்கேன். இதனால் கேட்டவாளுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த பர்சனலாக இந்த இழப்புங்கிறது வந்து கஷ்டப்படுறவாளுக்கு மட்டும்தான் இதோட இழப்பு, இதோட துயரம் தெரியும். வெளியே இருக்க வாழ்க்கு சாதாரணமாக இதை வந்து சொல்லி தீர்த்திட முடியாது ஈஸியாக. பட் டு சம் எக்ஸ்டென்ட் இது வந்து ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.